செய்து பாருங்க. நம்ம டாக்டர் ஐயா தமிழக அரசியல்வாதிகள மகா கேடு கேடு கெடுக்கிட்ட ஒரு அரசியல்வாதி உண்டு என்று சொன்னால் இந்த ராமதாஸ் தான். பெரியார் வழியில இருப்பேன்மா, சாதியை ஒழிக்கிறேன்மா, தலித்துகளை கொல்லும்மா, கழிவு பெரியார் சொன்ன எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கழிப்பட்டாள். என்னுடைய பாதம் கூட சட்டசபைக்கு போவாது, தேர்தலுக்கு போவே மாட்டேன், போனா நடுத்தருளை வச்சு கட்டி மரத்தில் அடி செருப்பால் அடிங்க, சவுக்கால் அடிங்க, சவுக்கையும் காட்டி இந்த சவுக்கு நான் தேர்தலில் போட்டிக்கிட்டால் என்ன சவுக்கால் அடிங்கன்னா சொல்லிட்டு மகனை கொண்டி கட்சியை உண்டாக்கி மகன் தேர்தல் நிப்பாட்டி மத்தியில் மந்திரியாக இருந்து மருத்துவத்துறையை வாங்கி மெடிக்கல் காலேஜுகளை அனுமதி கொடுத்து பல 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 இந்த 1,26,000 மெடிக்கல் ஒரு சீட்டுக்கே 5 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு, 5-50 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த மாதிரியான மெடிக்கல் காலேஜ் எல்லாம் நடந்துச்சு. அந்த டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து கொண்டு பல கோடிகளை சம்பாதித்து மேப்படியார் மேல அந்த வழக்கு வேறு இருக்கிறது. அவ்வளவு உத்தம புத்திரங்கள், திராவிட இயக்கம் தான் தமிழகத்தை குட்டிச்சவராக்குல. அடுத்த நாளுக்கு கருணாநிதி, அடுத்த நாளுக்கு ஜெயலலிதா, அடுத்த தேர்தல் கருணாநிதி, தெற்கு திராவிட இயக்கம் தான். இப்ப என்ன செய்யலாம் மறுபடியும் திராவிட இயக்கத்தை விடக்கூடாது, திராவிட இயக்கம் தான் அடிச்சு நாசம். நேரத்தை தெரிஞ்ச உனக்கு இது அடை திராவிட இயக்கம், திராவிட இயக்கம் திட்டிக்கிட்ட அவனோட கூட்டணி வச்ச ஆட்சியில் இருந்த மத்தியில் பதவி வாங்கின உன் மகனை ராஜ்யசபா எம்பி ஆக்குறதுக்காக வேண்டி வாசல்ல காத்து கிடந்த கருணாநிதி வீட்டு வாசல்ல இவ்வளவு கேடு கட்ட களிபட்ட சில பேர் மாத்துவான் கொள்கைய. எப்படி மாத்துவான்? ஒரு இன்னைக்கு ஒரு கட்சியில திமுகவோட வெறுப்பு வருதுன்னு வைங்க, இன்னைக்கே சொல்ல மாட்டான் அப்படி லேசா ஒரு 5% அவருக்கு நடவடிக்கை திருப்தியா இல்லையம்மா. ஒரு 3 மாசம் கழிச்சு ரொம்ப கோபமாக இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம்மா. இன்னொரு அப்படி 2 வருஷம் எடுத்துக்கலாம். ஒரு நட்பையும் உறவையும் முறிக்கிறதுக்கு என்ன செய்வான்? 2 வருஷத்துக்கு பிறகு திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லைம்மா. இப்படித்தான் எல்லா அரசியல்வாதிகளும் உறவுகளை முறிக்கிறீங்க பாக்குறீங்க. இவன் என்ன செய்வான் தெரியுமா? காலையில் அறிக்கை விடுவான், திமுக ஒழிக்காமல் நான் விட மாட்டேன். சாயந்தரம் அன்பு ஜி கே மணியை விட்டு மகனுக்கு ராஜ்யசபா கேட்பான், சரின்ட்டு வர கலைஞரை விட்டால் நமக்கு சாயந்தரம், காலையில் ஒழிக்காம விட மாட்டேன், சாயந்தரம் நாதி இல்லைன்றான். மிகைப்படுத்தி சொல்லல, அப்படி சொன்ன தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். இவர் மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதி, ஒரு கேடுகட்ட அரசியல்வாதி தமிழகத்தில் கிடையவே கிடையாது. விளங்கிக்கிறங்க. அவர் என்ன சொல்றாரு? இந்த படத்தின் தடையை நீக்க வேண்டும். ஏன் அவளுக்கு இந்த கருத்து சுதந்திரம் தான்? நான் கேட்கிறேன், அடே பாபாண்டு ஒரு படம் வெளியிட்டான யாவும் இருக்கா? ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த பாபா யாவும் இருக்குதா? இந்த பாபாங்கிற படத்தில் ரஜினிகாந்த் புகைப்பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு, அதனால இந்த படத்தை வெளியிட மாட்டோம். ராமதாஸ் அறிவிப்பு சொன்னவர் நன்றியா? வெளியிட்ட தியேட்டர்கள்லாம் போய் அடிச்சு நொறுக்கி படப்பட்டியை தூக்கிட்டு ஓடி போய் படமே வெளியிட முடியாம ஆயி 2-3 மாவட்டங்கள்ல பாபா ஓடவில்லை. அந்த ஆளுக்கு பல கோடி ரூபாய் லாஸ். நீ கருத்தை கூட தடுக்கல, வன்முறை நாங்க வந்து அரசாங்கத்தில் சொல்லி தடை வாங்கி இருக்கிறோம். நீ சட்டத்தை கையில் எடுத்த, படப்பட்டியை புடுங்கன, தியேட்டர் நொறுக்கின, அந்த ஒரு தயாரிப்பாளனுக்கு அவன் நஷ்டத்தை ஏற்படுத்தின, அதுக்கு என்னாச்சு? என்ன காரணம்? புகைப்பிடிக்கிற காட்சி வருது. அப்ப முத முதல்ல அப்பதான் தமிழ்நாட்டில் புகைப்பிடிக்கிற காட்சி அந்த படத்தில் வருதா? ரஜினி ஆரம்பமே புகையிலதான் ஆரம்பிக்குது. அந்த சிகரெட் ஸ்டைல தான் அவனுக்கு ஒரு கிறுக்கு கூட்டம் உண்டாயிருக்கிறது. அப்ப இன்னமோ இத்தனை வருஷமா ரஜினிகாந்துக்கு சிகரெட்டுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இந்த பாபாவோட தான் முதல்ல பிடி இருக்கிற மாதிரி காட்டி எழுச்சி. அதுக்கு என்ன காரணம்? அதான் காரணம், மிரட்டி பணம் கேட்டாங்க, தேர்தல் நிதி கேட்டாங்க, அதனால முடியாதுன்ட்டான். எதுக்கு உனக்கு தரணும்? படத்தை ஓட்டிடுவியா? அதுக்கு என்ன சொல்லி காரணம்? என்ன வேணாலும் சொல்லி தடுப்போம். புகைய காரணம் காட்டி தடுத்தாங்க. சரி தடுத்து இல்ல, தடுத்து பணம் வராம ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா படம் பிளாப்பா போச்சா? 4 மாவட்டத்தில் ஓட என்ன பண்றது? 4 மாவட்டத்தில் படம் ஓடாட்டி போட்டவன் பணத்தை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது.
ரஜினி பார்த்தான், ஆஹா இந்த மாதிரி ரவுடிகள்ட்ட ஒரு ஆபத்தானது, கூப்பிட்டு பேசி கொடுக்க வேண்டிய கொடுத்து மகளுடைய கல்யாணத்துக்கு போய் அழைக்கிறான். அந்த மானம் கட்டுறான், மகளுடைய கல்யாணத்துக்கு போய் ராமதாஸ் அழைக்கிறது, மணியை போய் நேரடியாக போய் அழைக்கிறது, அவ அப்படி நெருங்கி போய் அப்படி நகமும் சதயமாயி இப்ப உண்டாயிட்டாக. அப்ப என்ன என்ன என்னத்துக்கு விளங்குத, இப்ப நீ பேசலாமாடா கருத்து சொன்னதை பத்தி, படத்தை வந்து தடை செய்யக்கூடாது. சரி உன் கொள்கை என்ன, நீ ஆரம்பத்திலிருந்து நேத்து வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க கொள்கை என்ன, திரைப்படம் கூடாதுங்கிற உங்க கொள்கை, திரைப்பட காட்சி நாங்கள் காட்ட மாட்டோம், மக்கள் டிவியில் காட்டவே மாட்டோம், சொல்லிக்கிறியா இல்லையா, அது பெருமையை சொல்றாரு. மக்கள் தொலைக்காட்சி சினிமா உண்டா, சினிமா காட்சி உண்டா, அது உண்டா, ட்ரெயில் உண்டா, விமர்சனம் உண்டா, சினிமா பாடல் உண்டா, நாங்கள் சினிமாவுக்கு எதிரின்ற, சினிமாவுக்கு எதிரியா இருக்கிறவனுக்கு விசுவரூபம் வந்தா என்ன வரட்டி உனக்கு என்ன, அடே சினிமாவுக்கு எதிரிங்களேடா, ஒரு சினிமா வராம போனா உனக்கு உனக்கு என்ன லாஸ், அதுல உனக்கு என்ன கருத்து சொந்தனங்க பாதிக்கிறது. அப்ப என்ன மேட்ரு, அமெரிக்காவில் கமல் வாங்கினதுல இருந்து ஒரு பெட்டி அங்க போயிடுச்சு, தோட்டத்துக்கு தைலா தோட்டத்துக்கு போயிடுச்சு, அவரும் தோட்டம் வச்சிருக்காரு, தோட்டம் அங்க போய் போய தோட்டம் இல்ல, அவர் தோட்டம் தைலா தோட்டம் திண்டிவனத்துல. அப்ப தைலா தோட்டத்துக்கு கமலஹாசன் இருந்து பெட்டி போன உடனே அது வரைக்கும் மௌனம் காத்துட்டு பெட்டியை வாங்கின உடனே என்ன பண்றாங்க, அடுத்த தேர்தல் பணம் வேணும், நீங்க கொஞ்சம் போல்ட்டா விடுங்க அறிக்கை, இன்று விலை பேசுவதற்காக வேண்டி பெட்டியை வாங்கிட்டு சொல்றான், விஸ்வரூபம் படத்தை தடை செய்யக்கூடாது. என்ன அதுல இருக்கு, எதுக்காக தடை செய்யக்கூடாது, என்ன காரணத்துக்கு கூடாது, என்னத்துக்கு நாங்க எதிர்க்கிறோம், அதை ஏதாவது விளங்கினியா. அப்ப ராமதாசுடைய இந்த ஒரு தன்மையை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, இந்த மனுஷிய புத்திரன் இவனும் போற போக்கில் ஏதாவது சொல்லி தொலைணும்ல,